அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை இன்றைக்கு பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாவது மடலிலிருந்து செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்போம். உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 11-12 முடிய. நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கு பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே, ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது. ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம். உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம். இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன. இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுறச் செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராக இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 96 தரப்பட்டிருக்கிறது. அருட்சகோதரி சிந்தா அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்லி துதிப்போம். திருப்பாடல் 96. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்கள் இனங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 23 பிரிவு 13 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள்.
நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்களது சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின்பு அவரை உங்களைவிட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் நின்கின்றீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பிடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் என்கின்றீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகின்றார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடியிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றார். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுவது போல எழுதப்பட்ட திருமடல்களில் பவுலடிகளார் முதலாவதாக எழுதியது தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாவது திருமடல் என்று ஒரு கூற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே இந்த திருமடலை நாம் வாசிக்க கேட்கின்றோம். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வாசகத்தினுடைய ஒரு நல்ல அற்புதமான பகுதியாக இரண்டு கூறுகளை உங்கள் முன் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். பவுலடிகளார் தெசலோனிக்கே சபையை பார்த்து ஒன்றை சொல்லி பாராட்டுகின்றார். அவர் எழுதுகின்றார், உங்களது துன்பங்களுக்கு இடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகின்றேன் என்று கூறுகின்றார். அந்த சபையை இன்றைய பல்வேறு சவால்கள் போராட்டங்கள் மத்தியிலே அவர்கள் சகிப்புத்தன்மையை காட்டி மன உறுதியோடு தங்களது நம்பிக்கையை வெளியிட்டதை அவர் உளமாற பாராட்டுகின்றார். அடுத்த ஒரு நிலையிலே நாம் படிக்க பார்க்கின்றோம், உங்களது நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையினால் கடவுள்தாமே நிறைவுற செய்வாராக என்று அந்த பாராட்டின் பயனாய் ஆசிரை அவர் கொடுக்கின்றார். உங்களது நல்ல எண்ணம் ஒன்றை ஒவ்வொன்றையுமே நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையுமே தன்னுடைய வல்லமையினால் ஆண்டவர் நிறைவுற செய்வாராக என்று சொல்லி அவர் மிக அற்புதமாய் அந்த தெசலோனிக்க சபையை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம். வாழ்விலே நாமும் இதே ஆசீரை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக வேண்டும் என்று சொன்னால் வாழ்விலே சந்திக்கின்ற போராட்டங்கள், சவால்கள், சோதனைகள் இவற்றின் மத்தியிலே அந்த சபையார் காட்டிய மன உறுதியோடு கூடிய நம்பிக்கையை நம்முடைய சகிப்புத்தன்மையின் வழியாக நாம் வெளிப்படுத்த முன்வருவோமேயானால் ஆண்டவர்தாமே இத்தகைய நல்ல காரியங்களை நாம் செய்ய அவர் நமக்கு துணை செய்வார் என்கின்ற இந்த ஒரு நல்ல எண்ணத்தைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய நல்ல எண்ணத்தால் தூண்டப்பட்டு செய்கின்ற எல்லா செயல்களும் கடவுளினுடைய வல்லமையினால் நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்விலே ஏற்படுகின்ற போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், சவால்கள் இவற்றின் மத்தியிலே சகிப்புத்தன்மையோடு நம்முடைய மன உறுதியின் வெளிப்பாடாய்
நாம் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பை நாம் வெளிக்காட்டி வாழ விழைவோம். அதன் வழியாய் இறை ஆசீரை பெறுவோம். அன்னை மோனிகா தன்னுடைய வாழ்விலே இத்தகைய ஒரு மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதாலேயே மகனும் அன்னையும் புனிதர்களாய் திருச்சபை அவர்களை உயர்த்தி பார்க்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. 30 ஆண்டுகள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். தன்னுடைய மகனினுடைய மனமாற்றத்திற்காய் அவர்கள் கண்ணீரோடு போராடி மன உறுதியோடு அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியதால் தானும் புனிதவதியாகி தன் மகனையும் ஒரு நல்ல அற்புதமான இறையல் வல்லுநராய் புனிதராய் ஆக்க முடிந்தது என்பதை புனித மோனிகா அன்னையினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நம்முடைய செயல்களும் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய சோதனை வேதனைகளிலே நம்முடைய மன உறுதியோடு கூடிய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த இந்த நாளிலே தீர்மானிப்போம். இணைந்திருங்கள், கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.